ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது அன்பின் வாழ்த்துக்கள். இந்த பெரிய வெள்ளிக்கிழமை நாளிலும் நாம் மத்தேயு 27:45-46 நாம் எடுத்து வாசிப்போம். நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடு முழுவதிலும் இருள் உண்டாயிற்று. 3 மணி அளவில் இயேசு ஏலி ஏலி லேமா சபக்தானி, அதாவது என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த குரலில் கத்தினார். எனக்கு அன்பு அர்ந்தவர்களே, இயேசு இப்படிப்பட்ட ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டார். இந்த வார்த்தைகளைத்தான் திருப்பாடலில் தாவீது 700 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதி வைத்தார். என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர், என்னை காப்பாற்றாமலும் நான் தேம்பி சொல்வதை கேளாமலும் ஏன் வெகு தொலைவில் இருக்கிறீர், என் கடவுளே நான் பகலில் மன்றாடுகிறேன் நீர் பதில் அளிப்பதில்லை, இரவிலும் மன்றாடுகிறேன் எனக்கு அமைதி கிடைப்பதில்லை. பாருங்க, தாவீது அதை எழுதி வைத்தார். இயேசுவினுடைய கதறுதலை 700 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதி வைத்தார். இயேசு கதறினார், ஏன் கதற வேண்டும்? இதுவரையிலும் இயேசு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள் செல்லவில்லை, அவர் கைவிடப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள் செல்கிறார். தன்னுடைய வாழ்வில் அவர் ஜெனித்தவர் என்று இறைவார்த்தை சொல்கிறார். அவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, அவர் பிதாவோடு ஒரே பொருளானவர் என்று நாம் விசுவாச பிரமாணத்தில் சொல்கிறோம். அப்படி இருந்த, பிரிக்க முடியாத நிலையில் இருந்த தந்தை இப்பொழுதோ அவர் பிரிந்து காணப்படுகிறார். காரணம், இயேசு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார், பாவியாக அவர் மாறினார். ஆகவே இந்த நிலையை தந்தையால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், தந்தை தூய்மை உள்ளவர், இவரோ உலகின் பாவங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டார். சொந்த மகனாய் இருந்தாலும் பாவம், எல்லாருடைய பாவத்தையும் சுமக்கிற ஆண்டவர் இயேசுவை அவரால் பார்க்க முடியவில்லை, தந்தையால் பார்க்க முடியவில்லை. தந்தையினுடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. மறைக்கப்பட்ட பொழுது எல்லாவற்றையும் இழந்த அந்த குழந்தையைப் போல, தன்னுடைய தாயினுடைய முகத்தை பார்க்க முடியாத அந்த குழந்தையைப் போல கதறுகிறார் இயேசு, என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர்? ஒருவேளை நீங்களும் நான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காணப்படலாம். கைவிடப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகிறீர்களா? உங்களுடைய பிரச்சனை இயேசுவுக்கு தெரியும். உங்களுடைய கைவிடப்பட்ட நிலை ஆண்டவர் இயேசு அறிவார். அவர் உங்கள் வேதனையை அறிவார். நாம் செய்தியில் வாசித்திருக்கலாம், ஜெர்மனியினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர், அவர் ரயிலில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டார். காரணம், இந்த கொரோனா சூழ்நிலையில் அவர் நம்பிக்கை இழந்து போனார். இதற்கு மேல் வாழ்வதற்கு ஒன்றுமில்லை என்று அவர் தற்கொலை செய்து கொண்டார். இப்படி எத்தனையோ பேர் கடினமான சூழ்நிலையில் காணப்படுகிறோம். நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, ஆண்டவர் இயேசு ஏற்கனவே அதே சூழ்நிலையில் அவர் கடந்து சென்றதனால் நமக்கு அவர் உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், எபிரேயர் 5:7 அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். இறைவார்த்தை சொல்லுகிறது, இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது தன்னை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி, கடவுளை நோக்கி, ஏலி ஏலி லேமா சபக்தானி என்று இயேசு கதறினார். அவர் இறைப்பற்று கலந்த அச்சம் நிறைந்தவராக இருந்ததனால் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஆகவே எபிரேயர் 2:18 சொல்வது போல, இவ்வாறு தாமே சோதனைக்குள்ளாகி துன்பப்பட்டதால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். ஆம், இயேசு சோதிக்கப்படுபவருக்கு உதவி செய்ய வல்லவர். காரணம், அவரே சோதிக்கப்பட்டார், அவரே பாவ நிலையை ஏற்றுக்கொண்டார், அந்த நிலையினால் உண்டாகிற வேதனையை அனுபவித்தார். நாம் நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையில், நம்பிக்கையற்ற சூழ்நிலையில், ஒருவரும் நம்மை காப்பாற்ற முடியாது என்ற சூழ்நிலையில் நாம் கதறும் பொழுது ஆண்டவர் இயேசு அதை உணர்கிறார். உங்களுடைய கதறுதலை அவர் கேட்கிறார், உங்களுடைய கண்ணீரை அவர் காண்கிறார். இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அன்று நாம் திறன் கொள்வோம், இயேசு நம் கண்ணீரை துடைப்பார். அவர் தாமே சோதிக்கப்பட்டதனால், சோதனைக்கு உட்படும் நம்முடைய கூக்குரலை அவர் கேட்கிறார்.
நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா. ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்காக சோதிக்கப்பட்டீங்கப்பா. பாவம் அறியாதிருந்த நீர் எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் கைவிடப்பட்ட நிலைக்கு நீர் சென்றீர். கைவிடப்பட்டிருக்கிற எங்களுடைய நிலையை நீர் நன்கு அறிவீர் ஆண்டவரே. இதோ கைவிடப்பட்ட நிலையில் கதறுகிற எங்கள் ஒவ்வொருவருடைய கூக்குரலுக்கும் நீர் செவி சாய்ப்பீராக. உம்முடைய வார்த்தை சொல்லுவது போல இவ்வாறு நீரே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதினால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய நீர் வல்லவர் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. எங்களுடைய சோதனையில் எங்களுக்கு உதவி அருளும். எங்களுடைய துன்ப வேளையில் எங்களுக்கு உதவி அருளும். எங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையில் எங்களை காப்பாற்ற வாரும். நீர் இன்னலுட்ட வேளையிலே நீர் தந்தையை நோக்கி கதறினீர் அல்லவா? உம்முடைய வேண்டுதலை தந்தை கேட்டார் அல்லவா? இதோ எங்கள் கதறுதலை நீர் கேட்டருளும். எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். எங்கள் கண்ணீர்களை துடைத்தருளும். எங்களுடைய கைவிடப்பட்ட நிலையை மாற்றும். எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நாங்கள் அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம். இந்த பெரிய வெள்ளி அன்று நாங்கள் மன்றாடுகிற ஒவ்வொரு மன்றாட்டுக்கும், கதறி உம்முடைய சமூகத்தில் தெரியப்படுத்துகிற ஒவ்வொரு மன்றாட்டுக்கும் நீர் இறங்குவீராக. எங்களுக்கு அற்புதம் செய்வீராக. உம்முடைய பெயரால், இயேசுவின் பெயரால் நாங்கள் மன்றாடுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.